ஹே ஹாய் ஹலோ, திஸ் இஸ் விஜே மகேஷ் ஃப்ரம் ஆதான் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஆதான் ஃபுட் அண்ட் ட்ராவல். நம்ம நிகழ்ச்சியில் வந்து எப்போதுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தீமை தேடி போவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா வந்து இது வந்து ரஷ்யன் பீப்பிள், அதாவது பீட்டர் போக்ஸோட ஹெர்மடேஜ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வின்டர் சீசன் இல்லவா, ஸோ அதனால் வின்டர் பேலஸை தேடி தான் வந்திருக்கேன். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேனாம்பேட்டில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போட்டிருப்போம். ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரஷ்யன் ஃபுட் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ ரஷ்யன் ஃபுட்ஸ் இங்கே சென்னையில் கிடைக்குதா அப்படின்னா ஆமாங்க, கிடைக்குதுங்க. ரஷ்யன் ஃபுட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேக்ரவுண்ட் அந்த தீம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. வாங்க ஷோவில் போய் பார்க்கலாம். ஓகே, நான் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சூப் வரும்னு நானே இது பார்த்துட்ருக்கேன். ஸோ எங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். பார்க்கறதுக்கு நல்ல டெலிஷியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ரஷ்யன் சூப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யன் தீம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் ஃபுட் தான் இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஷஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் நம்ம சென்னையில் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சூப் பற்றி நான் சொல்லணும் வந்து ஒரு டொமேட்டோ சாஸி லுக்கில் அது கூட சிக்கன் சேர்த்த மாதிரி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஸோ வைக்கிறதுக்கு இடம் பத்தாத அளவுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நவுத்திட்டு நான் என்னோடய டிஷ்ஷஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சாலட் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ரொம்ப பதார்த்தமாக அவ்வளோ அழகாக பேக் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டியாக இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பட்டர் பன் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நான் சாலட் போகிறேன். உனக்கு கேள்விப்பட்டீங்க, ரஷ்யன் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ராவாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாலட் ஃபுல்லாகவே ராவாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அறவே கடன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. எனக்கே குழப்பமாக இருக்குது, இந்த இதை சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோ குழப்பமாக இருக்குது. ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் தென் இது வந்து ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுருக்காங்க உள்ளே. ரைஸ் உள்ளே ஸ்டஃப் பண்ணி அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஓகே, டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே கிடைக்காத மாதிரி இருக்குங்க டிப்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ரஷ்யன் தீமில் இருக்கும். ஸோ ரஷ்யன் டேஸ்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரஷ்யன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ பிகாஸ் வந்து ரஷ்யன் ஃபுட் எங்கேயுமே கிடைக்காது, ரஷ்யனில் மட்டும்தான் கிடைக்குன்ற பட்சத்தில் சென்னையிலையும் கிடைக்குது. நீங்கள் உங்கள் லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது பீஃப் இருக்காங்க. ஸோ பீஃப் நல்லா ஃப்ரை பண்ணி அவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து பொட்டேட்டோஸ் வச்சுருக்காங்க. ஸோ பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் பொட்டேட்டோவை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ பொட்டேட்டோ எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாயில் பண்ணி, ஸோ அது கூட அது மேலே வந்து அதுக்கு மேலே அதுக்கு தேவையான உப்பு காரம் ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நான் இப்போ வந்து இந்த பிளேட்டை நவுத்திட்டேன். ஸோ அந்த சிக்கன் டிஷ்ஷை வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் போன ஈட். ஸோ இதுலேயும் வந்து பொட்டேட்டோஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து பொட்டேட்டோ அப்படியே வந்து ப்ளைனாக பச்சையாக இருக்குது. ஸோ அது பேக் பண்ணல, எதுவுமே பண்ணல, பட் சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னன்றதை சாப்பிட்டே பார்த்துருவோம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு மீட் பால் மாதிரி இருக்கு. இதுக்கு தனி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ டிப்ஸ்லேயும் வந்து சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், அப்படி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக மட்டும் அதை கட் பண்ணோடனே ஆயிலியாக சம்திங் ஏதோ வெளில வந்துச்சு. ஸோ அதுவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கட் பண்ண உடனே வந்து உள்ள இன்சைடில் ஏதோ சம்திங் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பட்டரை ஃபீல் கொடுக்குது. ஸோ அது கூட நல்லா முறு முறுன்னு அழகாக உள்ள சாஃப்டாக நல்லா பன்னு மாதிரி இருக்க ஒரு சிக்கன். ஸோ அதுக்குள்ளே சிக்கன் வச்சு அது கூட டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா மேஷாக இருக்குது. ஸோ இது வந்து ரஷ்யன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா, இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் ஃபுட்டுன்னு வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் சொன்னாங்க. ஸோ இதையும் நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே இருக்க எல்லா டிஷையும் வந்து சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐ லைக் திஸ் பீஸா. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸோ மேலே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பாகவும் முள்ளை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது எப்படி தான் பேக் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ செஃப்க்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஓகே, ஸோ பீஃப் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பதமாக வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதோட டிப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பட்டர் டேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டிப் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ஆயிலி டேஸ்ட் கொடுக்குது. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ரஷ்யன் சாப்பிடுவாங்க அப்படின்றத வந்து நான் முதல் முதல்ல வந்து பார்க்குறேன். ஸோ ஃபைனலி நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட கேக் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேக் இந்த கேக்குக்கும் நம்ம ஒரு சொல்ல போகிற ஆர்டிஸ்ட்க்கும் வந்து ஒரு ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெளிநாடு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸ் அப்படிதான் யார் யோசிக்கிறீங்க? ஹாலிவுட் ஆக்டரா இல்லை பாலிவுட் ஆக்டரா இல்லை கோலிவுட் ஆக்டரான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கோலிவுட் ஆக்டர் தான். ஸோ இவர் வந்து அவரோட பேர் வந்து நெப்போலியன். ஸோ நெப்போலியன் சாரை பற்றி தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஸோ அவங்களோட பேரில் ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க, நெப்போலியன் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெப்போலியன் கேக் எப்படி இருக்குன்றதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, டெலிஷியஸாக இருக்குது. மில்கி பார் சாக்லேட் சாப்பிட்டு போட்டுருவோம். ஸோ அதோட டேஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு லேயர்லேயுமே வந்துருக்குங்க. ஸோ ஒரு நாக்கில் வச்சோன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ஒட்டியிருக்கும். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இது. ஓகே, நான் இங்கே இருக்க எல்லா ஃபுட்டையுமே வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெப்போலியன் கேக் இது வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுவும் நம்ம ஊர் காரோடது. ஸோ கண்டிப்பாக எனக்கு பிடிக்காமல் இருக்காது. ஸோ இது இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வந்து ஒரு மில்கி பார் டேஸ்ட். ஸோ மில்கி பார் சாக்லேட் சாப்பிட்ருப்போம், அது லேயர் லேயராக அடிக்க வச்சுருந்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன் ஃபுட்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் எனக்கு டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ரஷ்யன் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும், எனக்கு ரஷ்யன் ஃபுட்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னையில் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் அது இங்கே வந்து இங்கே நிறைய இடத்துல இருக்குது அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரஷ்யன் ஃபுட் நான் சாப்பிடணும், நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்களும் வரலாம். ஸோ நான் ரஷ்யன் ஃபுட்ஸ்க்காக நான் ரொம்ப நாளாக வந்து நான் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வரலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வரலாம். ஏன்னா பிகாஸ் இந்த தீமே வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக ஒரு பீஸ்ஃபுல் மொமெண்ட் நமக்காக கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ இதுக்கு வெளில வந்து ஒரு கேஃபே இருக்குது. ஸோ கேஃபே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக ஒரு ஹட்குள்ள சேர்லாம் வந்து அவ்வளோ அழகாக அடிக்க வச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காஃபி குடிக்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஃபீல் வந்து இங்கே நம்ம எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஃபுல் வந்து
பீட்டர்ஸ் பர்க்ஸ் அப்படின்ற அவரோட ஹெர்மிட்டேஜை வந்து பேஸ் பண்ண ஒரு தீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரஷ்யன் ஃபீல்டை வந்து லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீமோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸோட வந்து உங்களை நான் வந்து திரும்பி சந்திக்கிறேன். இத்துடன் நான் டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் மகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஆதான் ஃபுட் அண்ட் ட்ராவல், ஸ்டே டியூன் டு ஆதான் தமிழ்.